ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சபாயா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான லன்ச் பாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது தக்காளி சாதம் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். தேவையான பொருள் தக்காளி, நல்ல பழமான தக்காளி, ஒரு 4-5 தக்காளியை இந்த மாதிரி மிக்சியில் நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவு, பூண்டு வந்து ஒரு 4 பல் இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க தோலை எடுத்துட்டு. அப்புறம் மிளகாய்த்தூள், இது மட்டும் தாங்க, வேறு எதுவுமே இல்லை. இந்த மாதிரி ஒரு பேனில் ஆயில் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நான் வந்து 200 கிராம் அரிசி, அதாவது ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நீங்கள் 5 தக்காளி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது வந்து நல்லா பச்சை ஸ்மெல், அந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் போய் நல்லா சுருண்டு ஒரு பேஸ்ட்டு மாதிரி வரணும். அப்போ தான் இதை வந்து இந்த தக்காளி சாதம் நல்லாயிருக்கும். பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டை வந்து நீங்கள் எண்ணெயிலையும் வதக்கிக்கலாம், இந்த மாதிரி தக்காளி கூடையும் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்க்கும் போது நமக்கு வாசமாக இருக்கும். ஸோ அதனால் இதை சேர்த்து நல்லா சுண்டி வர்ற அளவுக்கு நல்லா பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஆயில் வந்து நல்லா உங்களுக்கு பிரிஞ்சு வரும். இப்போ கொஞ்சம் வெந்துட்டுருக்கும் போதே உப்பு தேவையான அளவு, தக்காளிக்கு தேவையான அளவு உப்பும், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை நல்லா ஒரு தொக்கு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த தக்காளி சாதம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. நம்ம எப்போதுமே என்ன பண்ணுவோன்னா வெங்காயம் தக்காளி போட்டு தான் தக்காளி சாதம் செய்வோம். இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கிடைக்கும். ரைஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான். நீங்கள் மிஞ்சி போன ரைஸில் கூட இந்த மாதிரி செய்யலாம். இப்போது தக்காளி நல்லா சுருண்டு வருது பாருங்கள். இது மேலே நல்லா ஆயில் பிரிஞ்சு வரட்டும், அந்த அளவுக்கு நல்லா சுண்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு சுண்டி இருக்கு பாருங்கள். அந்த தண்ணி எல்லாமே வத்திருச்சு, தக்காளி பேஸ்ட்டு மட்டும்தான் இருக்குது. இங்கே பாருங்கள் சைடு ஃபுல்லாக ஆயில் வந்து எவ்வளோ நல்லா பிரிஞ்சு வந்திருக்குன்னு. இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆகட்டும். குக் ஆன பிறகு இதில் ரைஸை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிரும். லன்ச் பாக்ஸுக்கு ஈஸியாக நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். காலையில் குழந்தைங்களுக்கு, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ரெடி ஆகிடும். நீங்கள் பாட்டுக்கு அந்த பேஸ்ட்டு வந்து ரெடியாக விட்டுட்டு நீங்கள் ரைஸை போட்டு கிளறிட்டிங்கன்னா அவ்வளோதான். நம்ம மோஸ்ட்லி தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம்லாம் இந்த மாதிரி தான் செய்வோம் இல்லைங்களா. அதே மாதிரியே இதுவும் ஈஸியாக பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சு அந்த ஆயில் பிரிஞ்சு வந்துடுச்சு, நல்லா கொதிக்குது. இந்த பேஸ்ட்டு நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். இன்னும் நல்லா சுருண்டு வந்துடுச்சு, ஒரு ஊறுகாய் தொக்கு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இது எனக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு இது சுண்டு வர்றதுக்கு. இதை வந்து நம்ம அப்போ 10 மினிட்ஸ் எனக்கு ஆச்சுன்னா உங்களுக்கு 15 மினிட்ஸில் இதை ரெடி பண்ணிடலாம். ஸோ நல்லா பாருங்கள் அந்த ஆயில் ஃபுல்லாகவே பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. நம்ம ஊற்றின ஆயில் எல்லாமே இதில் கொஞ்சம் ஆயில் நிறையா சேர்த்தா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நம்ம பேஸ்ட்டு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி ஈஸியாக டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போது நம்மள ரைஸை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது எல்லா ரைஸோடையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி பேஸ்ட்டு. நம்ம புளி சாதம் எப்படி ரெடி பண்ணுவோம், லெமன் சாதம் எப்படி பண்ணுவோம், அதே ஸ்டெப்பு தான் இது. அதுக்கு பதிலாக நீங்கள் தக்காளி சேர்க்க போகிறீங்க, அவ்வளோதான். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம டேஸ்டியான ஈஸியான லன்ச் பாக் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.